செய்திகள் தொடர்கின்றன. சிங்கப்பூரில் நடைபெற்ற உணவு திருவிழாவிற்காக செய்யப்பட்ட மிக நீண்ட சாப்பாடு மேசை உலகிலேயே மிக நீண்ட மேசை என்ற கின்னஸ் சாதனையை அடைந்துள்ளது. சிங்கப்பூரின் லிட்டில் இந்தியா என்னும் பகுதியில் நேற்று உணவு திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த திருவிழாவிற்காக 160 மீட்டர் நீளமுடையதும் ஒரே நேரத்தில் 550 பேர் அமரக்கூடியதுமான உலகின் மிக நீண்ட மேசை செய்யப்பட்டது. இந்த மேசை சிங்கப்பூர் புக் ஆஃப் ரெக்கார்டிலும் கின்னஸ் புத்தகத்திலும் இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து அந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் கூறுகையில், இது முற்றிலும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நீளமான மேசை என்றும் பல மேசைகளை சேர்த்து இணைக்கப்பட்டது அல்ல என்றும் கூறினார். The whole table must be one integrated table, a single long table and not an assembly of many tables together. And the second criteria is that it must be professionally manufactured. இந்த உணவு திருவிழாவில் பங்கேற்றவர்கள் இந்திய வகை உணவுகளை ஆர்வமாக வாங்கி உண்டு மகிழ்ந்தனர். கடந்த 9 தினங்களில் தாய்லாந்து ராணுவத்தின் 3 ஹெலிகாப்டர்கள் விபத்துக்குள்ளாகிய சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த 3 விபத்துகளில் 17 பேர் பலியாகியுள்ளனர். தாய்லாந்தின் மேற்கு பகுதியில் நிலவிய மோசமான வானிலையால் நேற்று ராணுவ விமானம் ஒன்று திடீரென்று விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 3 பேர் பலியானார்கள், ஒருவர் படுகாயமடைந்தார். கடந்த 9 நாட்களில் இதுவரை தாய்லாந்து நாட்டின் 3 ராணுவ ஹெலிகாப்டர்கள் விபத்துக்குள்ளாகியுள்ளது. மொத்தம் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆகையால் தாய்லாந்து ராணுவ அமைச்சகம் ஹெலிகாப்டர்களின் தொடர் விபத்திற்கான காரணம் குறித்து தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறது. தாய்லாந்து ராணுவத்திடம் உள்ள ஹெலிகாப்டர்களில் பெரும்பாலானவை வட வியட்நாம் மீது அமெரிக்கா போர் தொடுத்தபோது பயன்படுத்தப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. 27 வயதிலேயே ஐரோப்பிய நாடுகளில் பெரும் புகழ்பெற்ற பிரபல பாப் பாடகி எமி வைன்ஹவுஸ் லண்டனில் உள்ள அவரது இல்லத்தில் மர்மமான நிலையில் இறந்து கிடந்தார். வைன்ஹவுஸின் பேக் டு பிளாக் ஆல்பம் அவரது புகழை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. அது 5 கிராமி விருதுகளை வென்றது. இந்நிலையில் 27 வயதாகும் பிரபல பாப் பாடகி எமி வைன்ஹவுஸ் வடக்கு லண்டனில் கேம்டன் சதுக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தது அவரது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அவரது மரணத்திற்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை. எனினும் அவர் போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தார் என்றும், அளவுக்கு அதிகமாக போதை மருந்து உட்கொண்டதாலேயே அவர் உயிரிழந்திருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். இங்கிலாந்துடனான வரலாற்று சிறப்புமிக்க டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் சச்சின் டெண்டுல்கர் 100வது சதம் அடிக்க பாலிவுட் நடிகை சோனாக்சி சின்ஹா வாழ்த்து தெரிவித்துள்ளார். சர்வதேச ஒருநாள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியாவின் நட்சத்திர வீரர் சச்சின் டெண்டுல்கர் 99 சதங்களை அடித்துள்ளார். அவரது 100வது சதத்தை கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவரும் எதிர்பார்த்துள்ளனர். இந்நிலையில் மும்பையில் நேற்று நடைபெற்ற திரைப்பட நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பாலிவுட் நடிகை சோனாக்சி சின்ஹா சச்சின் டெண்டுல்கருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். I'd like to wish him all the best. He has been one of my favorite cricketers, you know, growing up, and he's rocking as usual, so I wish him all the best. மீண்டும் முக்கிய செய்திகள். ஸ்டாலின் அழகிரி பிரச்சனையால் திமுகவின் தலைவராக கருணாநிதியை தொடர்கிறார். திமுகவை வலுப்படுத்த 7 பேர் கொண்ட புதிய குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. சுரங்க ஊழல் புகாரில் சிக்கிய கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பாவிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆளுநர் பரத்வாஜ் தெரிவித்துள்ளார். இலங்கை உள்ளாட்சி தேர்தலில் விடுதலை புலிகளின் ஆதரவு பெற்ற தமிழ் தேசிய கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது. ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா டெல்லி சிபிஐ நீதிமன்றத்தில் நாளை வாதாட உள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 20 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 3013400 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.